சின்ன பையன் தானே அவன். அதான் முதல்ல தனக்கு ஒரு அப்பாவே இல்லையேன்னு இருந்தபோது கூட அது தெரிஞ்சிருக்காது. நீ வந்து நீ தான் அப்பான்னு பாசத்தை காட்டிட்டு டக்குன்னு அந்த பாசத்துல இன்னொருத்தர் பங்கு போட்டா அவனுக்கு கோபம் தானே வரும். இதுல அவனுக்கு ரேவதி மேல பாசம் வேற ஜாஸ்தி. அவளுக்காகத்தான் உன்னையே ஏத்துட்டு இருப்பான். இப்போ அவன் சங்கடப்படுற மாதிரி நீ நடந்துக்கும் போது அவனுக்கு கோபம் தானே ஜாஸ்தி ஆகும். புரியுதுயா, எனக்கு கார்த்திக் சங்கடப்படுறத பார்க்க முடியல. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லையே. கார்த்திக் பேரெல்லாம் அடிபட்டுச்சே, அதான் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்ல, என்னமோ இருக்கு. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, மலர் ஃபங்க்ஷனுக்கு இவன் போனது கார்த்திக்கு பிடிக்கல போல இருக்கு. அவன் கொஞ்சம் ஹார்டா பேசியிருப்பான் போல இருக்கு. அதை கேட்டுட்டு தான் இவன் இங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். என்ன சொன்னாவன்? தப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல, கஷ்டமா இருக்குன்னு சொன்னான் அவ்வளவுதான். இல்லையே, உங்க முகத்தை பார்த்தா அவன் வேற என்னமோ சொல்லியிருக்கிற மாதிரி தோணுது. இல்லம்மா, அவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கான், அதனால இவன் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான். கார்த்திக், கார்த்திக்! ரேவதி, எதுக்கு அவனை கூப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக், இங்க வா. என்னாச்சுமா? கார்த்திக், நான் அன்னைக்கு சொன்னல மலர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இவர் போனது பெருசு படுத்த கூடாதுன்னு. அது ரொம்ப சாதாரணமான ஒரு இன்சிடென்ட். இவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் போனாரு. இவர் போனதுல எனக்கு எந்த பிரச்சனையோ வருத்தமோ இல்ல, நான் அதை பெருசு படுத்தவும் இல்ல. இன்ஃபேக்ட், உட்காந்து ஒரு நிமிஷம் நீ யோசிச்சா கூட இது ஒரு மேட்ரே இல்லைன்னு உனக்கு தெரியும். பெருசு பண்ணாத கார்த்திக். இப்படி ஒவ்வொன்னா பெருசு பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம எல்லாரோட நிம்மதியும் தான் போகும். நாம ஹர்ட் ஆயிட்டோம்னு சொல்லி இன்னொருத்தரை ஹர்ட் பண்றது தப்பு இல்லையா? இனி நீ இத பத்தி பேசவோ கேட்கவோ யோசிக்கவோ மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றேன்ல. ப்ராமிஸ். சாரி. அவன் சின்ன பையன், ஏதாவது பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. நடந்தது பத்தி நீங்க கில்ட்டியா ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சாரி மாமா. சக்தி, அவகிட்ட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு பெருந்தன்மையா பக்குவமா நடந்துக்கிற இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததில்லப்பா. ரேவதிக்கிட்ட என்ன இல்லை? அழகு இருக்கு, அறிவு இருக்கு, படிப்பு, பதவி, பணம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் எப்பவுமே மற்றவங்களை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா பாரு, பெரிய மனசுரா.